நாடி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் டொனிஷா மைலின், ருத்தமிக் யோகா அகாடமியிலிருந்து நாடி ஊடாக உங்களை சந்திக்கிறேன். யோகா பத்தின நிறைய விஷயங்களை உங்களோட பகிர்ந்து கொள்றதுக்கு இந்த இடத்துல உங்களோட நாங்க இருக்கிறோம். நான் ருத்தமிக் யோகா அகாடமியில 8 வருஷமா இந்த யோகா துறையில நான் பணியாற்றி கொண்டிருக்கிறேன். இதுல நிறைய பயன்களை வந்து என்னோட சார்ந்து என்னோட மாணவர்கள் பெற்றிருக்கிறாங்க. நாடியோட இணைந்து நிறைய விஷயங்களை யோகா சம்பந்தமா உங்களோட கதைக்கிறதுக்கு இருக்கிறோம். யோகா அப்படின்னா என்ன? இப்போ இருக்கிற இந்த காலப்பகுதியில நிறைய பேர் யோகா பத்தின நிறைய விஷயங்களை தேடி ஆராய்ந்து செய்து கொண்டு வராங்க. ஆனா ஒரு சில பகுதியினருக்கு யோகா அப்படின்னா என்ன அப்படின்னு தெரியாத ஒரு சில பகுதியினரும் இருக்கிறாங்க. யோகா அப்படின்னு பாத்தீங்கன்னு சொன்னா, இதை வந்து நாங்கள் ஒரு தலைக்கீழாக நிற்கிற பயிற்சி, நிறைய விஷயங்களை உடம்பை வருத்தி செய்யணும் அப்படியான எந்த ஒரு பிரச்சனையுமே கிடையாது. நீங்கள் உங்களோட உடல் அமைப்புக்கு ஏற்ற மாதிரி, உங்களோட மனதுக்கு, உங்களோட உடல் அமைப்பு, உங்களோட மனம் அது சார்ந்த மாதிரி நீங்கள் உங்களோட பயிற்சிகளை மேற்கொள்ளலாம். எல்லாத்துக்குமே ஒரு ஆரம்ப கட்டம்னு இருக்கு. ஸோ யோகா அப்படி என்னன்னு பார்த்தீங்கன்னு சொன்னால், உடல், மனம், ஆன்மா இந்த மூன்றையுமே ஒருநிலைப்படுத்தும் ஒரு பயிற்சி. ஒருநிலைப்படுத்துறது எப்படி? அதுதான் எல்லாருக்குமே இருக்கிற ஒரு பிரச்சனை. இந்த ஒருநிலைப்படுத்தல் இல்லாத ஒரு காரணத்தால தான் எல்லாருமே நிறைய பிரச்சனைகள்ல போய் சிக்கிக்கொள்ளும். அதுல முதலாவதான பிரச்சனை தான் எல்லாருக்குமே வரக்கூடிய ஒரு பிரச்சனை, ஸ்ட்ரெஸ், அதாவது மன உளைச்சல். மன உளைச்சல் வந்தாலே போதுமே எல்லா பிரச்சனையும் நம்மளை சுத்தி வர ஆரம்பிச்சிடும். மன உளைச்சல் ஊடாக தான் உங்களுக்கு நோய்கள் வர்றதுக்கான முக்கியமான ஒரு காரணியாக அமையுது. ஸோ மன உளைச்சல் சம்பந்தமான நிறைய விஷயங்கள், நிறைய பயிற்சிகளை உங்களுக்கு நாங்க தரலாம்னு இருக்கோம். நாங்க செய்யற சில பயிற்சிகள் மூலமா தான் நீங்க உடல், மனம், ஆன்மா இது மூன்றையும் ஒருநிலைப்படுத்தக்கூடிய ஒரு தன்மை உங்களுக்கு கிடைக்குது. அது சின்ன சின்ன பயிற்சியா நீங்க ஆரம்பிக்கலாம். பெரிய பயிற்சிகளுக்கு போறதுக்கு முன்னாடி முதலாவதாக நீங்க உங்களை தயார்படுத்திக் கொள்ள வேண்டிய பயிற்சி அப்படின்னு பாத்தீங்கன்னா, மூச்சு, சுவாசம். ஸோ சுவாசம் சரியாக இருந்தா, உங்களோட மூச்சு சரியாக இருந்தாலே நீங்க நிறைய விஷயங்கள், நிறைய ஆற்றல்களை உங்களுக்கு பெற்றுக்கொள்ள முடியும். ஸோ இன்னைக்கு நாங்க ஸ்ட்ரெஸ் அப்படின்னு பார்த்தோம்னு சொன்னா, அலுவலகங்களில் வேலை செய்யற ஆக்களா இருக்கட்டும், வீட்டில் இருக்கிறவங்களா இருக்கட்டும், மாணவர்களா இருக்கட்டும், இவங்க எல்லாருமே அதிக அளவா பாதிக்கப்பட்டு கொண்டிருக்கிறாங்க ஸ்ட்ரெஸ் அப்படின்ற ஒரு வார்த்தையினால. ஸோ ஸ்ட்ரெஸ்ஸை நாங்க வந்து கட்டுப்படுத்த முடியாது, அதாவது அதை நீங்க இல்லாம ஆக்க முடியாது. அதோட நீங்க உங்களோட வாழ்க்கை எப்படி சரிவர கொண்டு போகலாம், அதிலிருந்து நான் எப்படி தயார்படுத்தி கொள்ளலாம், அதோட போட்டி போட்டு நான் எப்படி முன்னாடி வரலாம் அப்படின்ற ஒரு பயிற்சியை தான் நீங்க பெற்றுக்கொள்ளணும். அதுக்கு உகந்த ஒரு வழியா தான் நாங்க வந்து யோகா பயிற்சி உங்களுக்கு சொல்லிக் கொடுக்க போறோம். மன உளைச்சலுக்கான சில தீர்வுகள், சில பயிற்சிகளை தான் நாங்கள் இன்றைக்கி உங்களோட பகிர்ந்து கொள்ள போகிறோம். எங்களோட சேர்ந்து நீங்களும் செய்யலாம். ஸோ மன உளைச்சல் இருக்கிறவங்க முதலாவதாக உங்களோட மனதை கட்டுப்படுத்துறதுக்கும், உங்களோட உடம்பை உங்களோட ஒரு கட்டுப்பாட்டுக்குள்ளே கொண்டு வரதுக்கும் சில பயிற்சிகள் மேற்கொள்ள வேணும். அதில் முக்கியமான ஒரு பயிற்சின்னு பார்த்தீங்கன்னா மூச்சு பயிற்சி. அதை தவிர பார்த்தீங்கன்னு சொன்னால் உங்களோட கான்சன்ட்ரேஷன், அதாவது உங்களோட புத்தியை வந்து ஒருநிலைப்படுத்தக்கூடிய ஒரு சில பயிற்சிகளும், சில உடல் நிலைகள், அதாவது உடல் உறுப்புகளை அசைக்கக்கூடிய ஒரு சில பயிற்சிகளை நாங்க இன்னைக்கு பார்க்க போறோம். சோ எங்களோட சேர்ந்து நீங்களும் செய்யலாம். நீங்க இருக்கை நிலையில இருந்து கொள்ளலாம். கீழே இருந்து அமர்ந்து செய்ய முடியாதவர்கள் நீங்க ஒரு கதிரையில, அதாவது ஒரு சேர்ல இருந்து கூட நீங்க இந்த பயிற்சியை செய்யலாம். இந்த மாதிரி பத்மாசனத்துல இருந்துதான் செய்யணும்னு இல்லை, நீங்க வந்து இலகுவா, தளர்வா, உங்களால இருக்கக்கூடிய எந்த ஒரு நிலையிலையுமே இருந்து நீங்க செய்யலாம். முழங்கால வலி இருக்கு, எனக்கு இப்படி இருக்கவே முடியாது, எப்படி செய்யலாம் அப்படின்னா, நீங்க கால்களை நீட்டி தளர்வா வச்சுக்கொண்டு கூட நீங்க இந்த பயிற்சியை பண்ணலாம். உங்களுக்கு உடம்புல எந்த விதமான வலிகளும் இல்லாம நீங்க இலகுவா பண்றதுக்கான மாதிரி இருக்க நிலையிலிருந்து நீங்க பண்ணலாம். ஸோ முதலாவதா நாங்க வந்து எது ஆரம்பிக்க முன்னாடியும் எங்களோட கழுத்து தலைப்பகுதி இதுல இருந்து தான் எங்களோட பயிற்சிகள் ஆரம்பிக்கணும். எடுத்தோடனே காலோ கையோன்னு போகக்கூடாது. ஸோ முதலாவது பயிற்சியை நாங்கள் பார்க்க போகிறது கழுத்துக்கும் தலைக்குமான பயிற்சி. உடம்பு, அதாவது உங்களோட ஷோல்டரை நல்லா ஓப்பன் பண்ணி, அதாவது விரிச்சு வச்சு, உங்களோட முதுகு தண்டை நல்லா நிமித்தி இடுப்பை கீழே இறக்கி நிமிந்து இருந்து கொள்ளுங்க. பிறகு மெதுவாக உங்களோட கழுத்தை நீங்கள் வந்து அசைக்க போறீங்க. உங்களோட மூச்சை அவதானிச்சுக்கொண்டு, ஸோ உங்களோட மன உளைச்சல்லேருந்து நீங்கள் வெளியில் வரணுமா இருந்தால் நீங்கள் உங்களோட மூச்சை அவதானிச்சு மட்டுமே உங்களோட ஆசன பயிற்சிகளை நீங்கள் செய்ய பழகி கொள்ளணும். ஆரம்ப கட்டத்தில் முதலாவதாக
மெதுவாக நீங்கள் மூச்சு எடுத்துக்கொண்டு உங்களோட தலையை நல்லா தூக்கி மேலே பார்க்க, மூச்சை வெளியில் விட்டு கொண்டே கீழே பார்க்க. இன்ஹேல், மூச்செடுத்துக்கொண்டே மேலே. எக்ஸ்ஹேல், மூச்சை வெளியில் விட்டு கொண்டு கீழே. அகெயின், இதை நீங்கள் ஒரு 5 தடவைகள் 6 தடவைகளாவது நீங்கள் திரும்ப திரும்ப செய்யணும். அப்போதான் உங்களோட இந்த கழுத்து பகுதி வந்து தளர்வடையும். காலையில் எழுந்த உடனே நிறைய பேருக்கு இருக்க பிரச்சனை, இந்த கழுத்தில் ஒரு விதமான பிடிப்பு நிலை இருக்கும். ஸோ அதெல்லாம் நீங்கள் வந்து தளர்வு படுத்தி கொள்ளணும்னா உங்களோட கழுத்தை மேலேயும் கீழையும் அசைக்கணும். பிறகு மேலே பார்த்து கொஞ்ச நேரம் உங்களோட கழுத்தை அப்படியே வச்சிருக்கணும். கண்கள் திறந்திருக்கணும். நீங்கள் வீட்டுக்குள்ளே செய்கிறதா இருந்தால் உங்களோட கூரையவோ சீலிங்கையோ பார்க்கலாம். வெளியில் செய்கிறதா இருந்தால் நீங்கள் வானத்தை பார்க்கலாம், இல்லாட்டி மரம் செடி கொடிகளை பார்க்கலாம். பிறகு மெதுவாக ஒரு 5-6 தடவைகள் 6 வினாடிகள் மாதிரி நீங்கள் வந்து உங்களோட கழுத்தை கீழே பார்த்து வச்சுக்கொள்ளணும். பிறகு நேராக பார்த்துட்டு திருப்பியும் இடது பக்கம் வலது பக்கம்னு உங்களோட கழுத்தை வந்து நீங்கள் அசைக்கணும். ஸோ முதலாவதாக வலது பக்கம் மெதுவாக உங்களோட தலையை திருப்பி பார்க்கலாம். சென்டருக்கு வந்து இடது பக்கம், சென்டர் வலது பக்கம், சென்டர் இடது பக்கம், சென்டர். இப்படி நீங்கள் மேலே கீழே 5 தடவை 6 தடவை எப்படி பார்த்தீங்களோ அதே மாதிரி வலது பக்கம் இடது பக்கம்னு நீங்கள் பார்க்கலாம். இதுதான் வெரி பேசிக், அதாவது நீங்கள் ஆரம்ப கட்டத்தில் பயில வேண்டிய பயிற்சி. அதுக்கு பிறகு மெதுவாக உங்களோட தோட்பட்டையை பிடிச்சி உங்களோட கைகள் மணிக்கட்டுகளை ஒன்றாக சேர்த்து சுழட்ட போகிறீங்க. மெதுவாக நல்லா மூச்செடுத்து மூச்சை விட்டு பின்னாடி கொள்ளும். இப்போ மூச்செடுத்து மூச்சை விட்டு பின்னாடி, மூச்செடுத்து மூச்சை விட்டு உங்களோட கைகளை நல்லா அழகாக நீங்கள் சுழட்டும் போது உங்களோட தோட்பட்டையில் இருக்கிற பிடிப்புகள் எல்லாமே தளர்வடைய ஆரம்பிக்கும். பிறகு அதையே நீங்கள் மற்ற பக்கம் மாற்றி செய்ய போகிறீங்க. ஒரு 3 தடவையிலிருந்து நீங்கள் ஆரம்பிக்கலாம். பிறகு 3, 6, 9 அப்படின்ற மாதிரி உங்களோட எண்ணிக்கையை உங்களுக்கு ஏற்ற வகையில் நீங்கள் கூட்டிக் கொண்டு போகலாம். எடுத்தோடனே நான் 10, 20 தான் பண்ணுவேன்னு சொல்லி நீங்கள் உங்களோட உடம்பை வந்து வருத்தக்கூடாது. சிறு சிறு கவுண்டிங் மூலமாக தான், எண்ணிக்கையின் மூலமாக தான் நீங்கள் உங்களோட உடம்பை தளர்வுபடுத்தணும். ஸோ இது வந்து ஆரம்ப கட்டம். அதுக்கு பிறகு உங்களோட முழு உடம்பையுமே நீங்கள் சுழற்ற ஆரம்பிச்சிங்கன்னா இன்னும் கொஞ்சம் உங்களுக்கு புத்துணர்ச்சி கிடைக்க ஆரம்பிக்கும். 2 கைகளையும் இப்படி வச்சுட்டு உங்களோட முழு உடம்பையுமே இப்படி சுற்றலாம். ஆனால் கட்டாயமாக நீங்கள் மூச்சோட தான் சுற்றணும். மூச்சு எடுக்கிறீங்க, மூச்சை வெளியில் விட்டு கொண்டே மூச்சு எடுக்கிறீங்க, மூச்சை வெளியில் விட்டு. Breathe in, breathe out. இதையுமே ஒரு 5 தடவை 6 தடவை ஒரு வலம் சுத்திட்டு இதே நீங்க மற்ற வலம் திருப்பி சுத்தணும். Breathe in, நல்லா மூச்சு எடுக்கிறீங்க, மூச்சை விட்டுட்டு. பிறகு நல்லா மூச்செடுத்து மூச்சை விட்டு உங்களோட உடம்பையும் மனதையும் அமைதிப்படுத்துறீங்க. முகத்தில் ஒரு சின்ன சிரிப்பு எப்போவுமே வச்சுக்கொள்ளுங்க. அது உங்களோட நிறைய ஸ்ட்ரெஸ், அதாவது உங்களோட மன உளைச்சலை குறைக்கிறதுக்கு பெரிய உதவியாக இருக்கு. அடுத்து ஒரு சின்ன பயிற்சி, மூச்சோட சேர்த்து உடம்பையும் வளைச்சு செய்ய போகிறீங்க. உங்களோட கைகளை முன்னோக்கி நிட்டுறீங்க. இங்கேருந்து நல்லா மூச்செடுக்கிறீங்க. மூச்சை வெளியே விட்ட வண்ணமே உங்களோட கைகளை நல்லா திறந்து ஷோல்டரை விரிச்சு மூச்சு எடுத்துக்கொண்டு திருப்பியுமே வந்து உங்களோட முள்ளந்தண்டை நல்லா பின்னோக்கி தள்ளி திருப்பி நன்றாக மூச்செடுத்து மூச்சை வெளியில விட்ட வண்ணமே உங்களோட கைகளை சேர்த்து முள்ளந்தண்டை பின்னோக்கி தள்ளுங்க. நல்லா மூச்சு எடுக்கிறீங்க, மூச்சை விட்டு திருப்பியும் நன்றாக மூச்செடுத்து திருப்பியும் மூச்சை விட்டு உங்களோட கைகளை சேர்த்து ஒரு கொஞ்ச நேரம் நீங்கள் இந்த பயிற்சியில் ஈடுபடலாம். இது வந்து நீங்கள் காலையிலேயோ மாலையிலேயோ கூட நீங்கள் செய்யக்கூடிய உகந்த நேரமாக இருக்கும். இதுகளை செய்ய செய்ய உங்களோட முதுகில் இருக்க பிடிப்புகள், தோட்பட்டையில் இருக்க பிடிப்புகள், இடுப்பில் இருக்க பிடிப்புகள் தளர்வடையும் போது உங்களோட மனம் வந்து ஒரு திறந்த நிலைக்கு வரும்.
அப்போ உங்களோட மன உளைச்சல், அதாவது உங்களுக்கு ஸ்ட்ரெஸ்ன்னு இருக்கிற ஒரு பிரச்சனை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக குறையுதுன்னு உங்களால் அவதானிக்கக்கூடியதாக இருக்கு. அடுத்த ஒரு பயிற்சி, மெதுவாக காலை நெட்டிக்கொள்ளுங்க. காலை எப்போயுமே தளர்வு படுத்தி கொண்டு தான் நீங்கள் ஒரு ஆசனத்துக்கு போகக்கூடியதாக இருக்கணும். மெதுவாக உங்களோட ரெண்டு கால்களையும் எடுத்து சேர்த்து கோர்த்து கொள்ளுங்க. உங்களோட இடுப்பை நல்லா தளர்வு படுத்தி இருக்கை நிலையில் இருந்து கொள்ளுங்க. முடிஞ்ச அளவுக்கு உங்களோட கால்களை விரிச்சு கொள்ளலாம். பத்த கோண ஆசனம், அதாவது இதை வந்து நாங்கள் இங்கிலீஷில் சொல்லும்போது பட்டர்ஃப்ளை போஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது இந்த பொசிஷனில் இருந்து செய்யும்போது நிறைய, அதாவது பெண்களுக்கு ரொம்பவே உகந்த ஒரு பயிற்சியாக இருக்கும். கர்ப்பப்பையை வந்து உறுதிப்படுத்தி கொள்வதுக்கும் உங்களோட மனதை வந்து ஒருநிலைப்படுத்தி கொள்வதுக்கும் இந்த பயிற்சி ரொம்பவே பயனுள்ளதாக இருக்கும். ஸோ இந்த இடத்துலேருந்து உங்களோட கால்களை மெதுவாக அசைக்க ஆரம்பிக்கிறீங்க. ஆனால் நீங்கள் மூச்சை அவதானித்து கொண்டே தான் உங்களோட கால்களையும் அசைக்க ஆரம்பிக்கணும். ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக வேகத்தை கூட்ட போகிறீங்க, இப்படியே அசைக்க ஆரம்பிக்கலாம். இது நீங்கள் ஒரு 10 வினாடிகளாகட்டும் 1 நிமிஷமாகட்டும் உங்களுக்கு ஏற்ற வகையில் நீங்கள் ஒரு கொஞ்ச நேரம் நீங்கள் இதை செய்யக்கூடியதாக இருக்கு. இது செய்ய செய்ய உங்களுக்கே சில பிரச்சனைகள் உங்களோட உடம்புலேருந்து போகிறத உணரக்கூடியதாக இருக்குது. ஆனால் எது செய்கிறதுக்கும் ஒரு காலப்பகுதி தேவை. ஒரே நாளில் நாங்கள் தீர்வு காண முடியாது. ஒரு மாதமாகலாம், 2 மாதமாகலாம். ஸோ அந்த மாதத்துக்கு ஏற்ற மாதிரி உங்களோட பயிற்சிகளை நீங்கள் நீட்டிக்கொண்டே போகணும். ஸோ இந்த பயிற்சியை நீங்கள் இப்படியே வச்சிருந்து ஒரு 10 வினாடிகள் நீங்கள் இந்த போஸை வந்து ஹோல்ட் பண்ணி கொள்ளலாம். இடுப்பில் ஏதாவது உபாதைகள் இருக்கிறவங்க, கால்கள் முழங்கால் ஏதாவது உபாதைகள், ஆப்ரேஷன் எதுவும் பண்ணியிருந்தீங்கன்னா நீங்கள் வந்து செய்ய வேண்டாம். அதை நீங்கள் ஸ்கிப் பண்ணிவிட்டு செய்யக்கூடிய ஆசனங்களை மட்டுமே நீங்கள் எங்களோடு சேர்ந்து செய்து கொண்டு போகலாம். மெதுவாக கால்களை தளர்வுபடுத்திட்டு நாங்கள் நின்ற நிலை ஒரு ஆசனம் செய்யலாம்னு இருக்கோம். எங்களோட சேர்ந்து நின்ற நிலை ஆசனத்துக்கு வாங்க. ஸோ மன உளைச்சல், இப்போ இருக்கிற கான்சன்ட்ரேஷன், அதாவது ஒருநிலைப்படுத்தல் இல்லாத பிரச்சனைகளுக்கு தீர்வாக இந்த ஒரு ஆசனத்தை செய்ய போகிறோம். இந்த ஆசனத்தை நான் செய்ததுக்கு பிறகு என்னை பார்த்து உங்களுக்கு செய்யக்கூடியதாக இருந்தால் மட்டும் நீங்கள் செய்யலாம். இது வந்து ஏக்கப்பாத ஆசனம்னு சொல்லுவாங்க. ஒற்றை காலில் நின்று உங்களோட மனதை ஒருநிலைப்படுத்தக்கூடிய ஒரு நல்ல ஒரு ஆசனம். ஸோ முதலாவதாக நீங்கள் உங்களோட கால்கள் எடுத்து முடிஞ்ச அளவுக்கு மேலே உயர்த்தி வச்சுக்கொள்ளலாம். உங்களோட இடுப்பை நல்லா விரித்து உங்களோட கால்களை நல்லா உங்களோட வலது பக்கம் நோக்கி தள்ளி கொள்ளலாம். உங்களோட ரெண்டு கைகளையும் மெதுவாக தூக்கி வணக்கம் நிலையில், நமஸ்காரம் நிலையில் நேராக பார்த்து ஏதாவது ஒரு புள்ளியை பார்த்து உங்களோட மனதை ஒரு நிலைப்படுத்தி கொள்ளணும். இது ஏக்க பாத ஆசனம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒற்றை காலில் நின்று உங்களோட உடம்பை ஒரு நிலைப்படுத்தக்கூடிய ஒரு உகந்த ஆசனம். இப்போ இதில் இருந்து செய்ய முடியவில்லை, எனக்கு ரொம்பவே கஷ்டமாக இருக்குது இதில் நிற்கிறது அப்படின்னு நீங்கள் நினைச்சிங்களா இருந்தால் நீங்கள் வந்து உங்களோட கால்களை இப்படி வச்சு ஆரம்பிக்கலாம். ஆரம்ப கட்டமாக அல்லது இப்படி வைத்து கொள்ளலாம். முழங்காலுக்கு கீழே வச்சு செய்யலாம் அல்லது முழங்காலுக்கு கொஞ்சம் மேலவா வச்சு செய்யலாம். கைகளை உயர்த்தினா பயமாக இருக்குது அப்படின்னு நினைக்கிறவங்க கையை உங்களோட நெஞ்சுக்கு மத்தியில் வச்சு நமஸ்காரம் வச்சு கொள்ளலாம். இல்லை இன்னுமே எனக்கு ரொம்ப பயமாக இருக்குன்னா நீங்கள் இடுப்பில் வச்சு இந்த பிரச்சனை, அதாவது இந்த ஆசனத்தை வந்து நீங்கள் பயின்று கொள்ளலாம். ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் தயாரானதுக்கு பிறகு உங்களோட கைகளை நீங்கள் மேலே உயர்த்தலாம். ஸோ இந்த ஆசனம் நீங்கள் ரெண்டு காலுக்குமே பண்ணணும். நான் வலது காலில் பண்ண மாதிரி நீங்கள் இடது காலுக்குமே பண்ண, ரெண்டு காலுக்குமே பண்ணக்கூடியதாக இருக்குது. எனக்கு ரொம்ப வயதாகிட்டு எனக்கு பேலன்ஸ் இல்லை, என்னோடய பாடி ரொம்பவே வெயிட்டாக இருக்குது, எனக்கு எப்படி செய்கிறது அப்படின்னு யோசிக்கிறவங்க எந்த பிரச்சனையுமே இல்லாமல் ஒரு சிவர், அதாவது உங்களோட சுவருக்கு பக்கத்தில் போய், ஒரு வாலுக்கு பக்கத்தில் போய் நீங்கள் வாலோட சேர்ந்து கூட இந்த ஆசனத்தை நீங்கள் செய்யலாம். ஸோ பேலன்ஸ், நீங்கள் பேலன்ஸ் எடுக்கிற வரைக்குமே நீங்கள் உங்களுக்கு சப்போர்ட்டிவாக ஒரு சிவரை வச்சுக்கொண்டு கூட இந்த பயிற்சியை நீங்கள் ஈடுபடலாம். இப்போ நாங்கள் செய்த பயிற்சிகள் எல்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க, எங்களோட சேர்ந்து செய்திருப்பீங்க. மேலும் சில பயிற்சிகளை நாடி ஊடாக தரதுக்கு காத்து கொண்டிருக்கேன். இந்த மாதிரி பயிற்சிகளை நீங்கள் செய்து கொண்டு வந்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு இருக்க சின்ன சின்ன உபாதைகளாக இருக்கட்டும், மன உளைச்சல் பிரச்சனைகளாக இருக்கட்டும், அதுக்கான தீர்வுகளாக தான் நாங்கள் உங்களுக்கு இந்த பயிற்சிகளை தந்து கொண்டிருக்கிறோம். மேலும் நிறைய பயிற்சிகள் தரதுக்கு காத்து கொண்டிருக்கிறோம். நன்றி.